जानसी जानसी நெருப்புல சிக்கின ஜான்சியை காப்பாத்தி நான் வளர்த்தேன். ஆனா கூட பிறந்தவனா இருந்தும் அநியாயமா நீ அவளை கொல்ல பாத்தியே. டாக்டர், என் தங்கச்சிக்கு ஒன்னு ஆபத்து. எங்களால முடிஞ்சதெல்லாம் செஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் ஆண்டவன் கையில. இப்ப என்ன செய்ய போற? உன் தங்கச்சியை காப்பாத்த சொல்லி ஆண்டவனையும் பிளாக்மெயில் செய்ய போறியா? இப்பவும் ஒண்ணு கெட்டு போல, அந்த போட்டோவையும் நெகட்டிவையும் கொடுத்துரு. எந்த வினோதுக்காக உன் தங்கச்சி சாகரத்துக்கு முயற்சி பண்ணாலும் அந்த வினோத நிரபராதி நிரூபிச்சு காட்டு. உன் தங்கச்சிக்கு புது வாழ்க்கை கிடைக்க வழி பண்ணு. போறேன். எப்படி இருக்கு நிலைமை? நமக்கு தானே வெற்றி. போலிங் ஸ்டார்ட் ஆக போகுது, இப்ப அங்க இருந்தா வரேன். ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஆப்போசிட் பார்ட்டியால ஏதாவது பிரச்சனை வரலாம். ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே எனக்கு போன் பண்ணுங்க. நீங்க தகராறு போவாதீங்க. ஹலோ, புருஷோத்தம நாட்டு இருந்த போட்டோவே நெகட்டிவ்னு ஏறிச்சிட்டேன். ஆனா அதோட கான்டாக்ட் பிரின்ஸ் என்னண்டக்குது. அரை மணி நேரத்துல 50 லட்சம் ரூபாய் கொண்டாந்து கொடுத்தா அத நான் உன்னாண்ட கொடுத்துருவேன். போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணா அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அண்ணாசாமியில அந்த போட்டோவை ஜனங்க பாப்பாங்க. நான் எங்க வரணும்? இருந்து ஒரு எவிடன்ஸ் எரிஞ்சு போச்சு, இப்ப வினோத நிரபராதின்னு எப்படி நிரூபிக்கிறது? ஹலோ, யார்? வணக்கம் தலைவா, நான் தான் பைரவன். போட்டோவையும் நெகட்டிவ் அந்த சிவா எரிச்சிட்டாலும் கான்டாக்ட் பிரிண்ட்னு ஒண்ணு இருக்கு, அதை வச்சு சிவாவை அரெஸ்ட் பண்ணலாம்னு தெரியாத நீ என்ன போட்டோகிராஃபரோ? ஏய், ஜோக்கெல்லாம் வேண்டாம். இப்ப அந்த கான்டாக்ட் பிரிண்ட் எங்க இருக்கு? என் கையில இருக்குது தலைவா. வெரி குட்,
இன்னைக்கு தான் நீ சிஷியன் நிரூபிச்சிருக்க. கான்டாக்ட் பிரிண்ட் இருக்கா? டேய், உடனே அதை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து சேரு. அதுக்கு அவசியம் இல்லை. நீ எனக்கு 50 லட்சம் கொடுத்தா அதை நான் உனக்கு தருவேன். டேய், என்னையே பிளாக்மெயில் பண்ண பாக்குறியா? என்ன பண்ண சொல்றீங்க? அம்பரீஷ் பூரி மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன், மனசு மாறிட்டேன். அமிதாப் பச்சன் ஆயிட்டேன். எனக்கு பணம் தர பொறியா இல்லையா? ஆல்ரெடி நான் சிவாக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, அன்வருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எங்க வரணும்? பைரவா. என்னடா இது? அம்ரீஷ் பூரி மாதிரி சிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் போலங்குத. சரி, அதை விட அதான் முக்கியம். ஓகே ஓகே. எங்கடா போட்டோஸ் எல்லாம்? டாவா? நான் உனக்கு டாவா? இந்த புருஷோத்தம பஞ்சு விட்டா பஞ்சர் ஆயிடுவா ஜாக்கிரத. ஏய், நான் உனக்கு பஞ்சு கொடுக்காமலேயே உன் போட்டோ எல்லாம் பஞ்சரே போட்டு ஜாக்கிரதாவா. இந்த நீ கேட்ட 50 லட்சம் உடனே போட்டோ கொடு. ஏ மேடி, அவ்வளவு சீக்கிரமா கொடுத்துருவேனா? முதலே கொடுத்துட்டு நான் என்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு துரத்திடுவேன். முதல்ல அந்த பேக் கொடு. பைரவா, பைரவா, ஏய் பைரவா, ஏய் பைரவா, கொன்னுடுவேன் பரதேசி நாய. ஏய், என்ன மரியாதை இல்லாம பேசுற அண்ணா? பைரவன் நானும் கூப்பிட கத்துக்க. வண்ண மாதிரி ஆளுங்க வண்ண பேச்சு மாறுவான், ஆனா இந்த பைரவன் பேச்சு மாற மாட்டான். அங்க பார், அது மேல போட்டோலாம் தோரணமா கட்டியிருக்கேன். ஓடி போய் எடுத்துக்கோ. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன், யாருக்காக கொடுத்தான்? ஊருக்காகவா கொடுத்தான் என் ஒரு? வெரி குட், வெரி குட், வெரி குட். அரசியல் நீ ரொம்ப சின்சியர் கேள்விப்பட்ட. நீ எல்லா விஷயத்திலயும் சின்சியரா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ். அந்த போட்டோ எல்லாம் எங்க? சிவா எப்படி வார்த்தை மாற மாட்டானோ அதே மாதிரிதான் அந்த பைரவனும். போட்டோ அதோ அங்க இருக்குமா? உன் போட்டோஸ் போய் எடுத்துக்கோ. உலகத்துல என்ன மாதிரி அதிர்ஷ்டம் யாருக்கும் கிடைக்காது. ஒரே போட்டோ வச்சு இவ்வளவு ரூபாய் சம்பாதிச்சிட்ட அனுபவி ராஜா.
பண்ணிட்டான்.